ஹாவிவாஸ் நம்ம வந்து ஒரு புத்தி இல்லாத ஒரு எருதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். வந்து ஒரு ஊரில் ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் வந்து ஒரு எலி வந்து இருந்துட்டுருக்கு. வந்து ஒரு செடி கடியில் பொந்தில் வாழ்ந்து கொண்டு இருக்குது வந்து எலி. வந்து அதனுடைய வேலை என்னென்னா, டெய்லி வந்து மார்னிங் எழுந்துச்சிட்டு சாப்பாடு தேடி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய பொந்தில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதை வந்து சாப்பிட்டுட்டு தன்னுடைய ராத்திரி ஆச்சுன்னா போய் தூங்கிடும். வந்து இதை போல் தான் தன்னுடைய வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. ஒரு நாள் என்னாச்சுன்னா வந்து அந்த செடி கடியில் வந்து ஒரு எருது வந்து தூங்கிட்டு இருந்தது. வந்து உடனே வந்து அந்த எலி வந்து ரொம்ப சின்ன எலி வந்து அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது வந்து அது ஏதோ புதுசாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஏதோ மூக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தோடனே இது ஏதோ வந்து பொந்து போல் இருக்குன்னு நினச்சிட்டு இந்த எலி வந்து உள்ளே ஆஸ் யூஷுவலாக உள்ளே பூந்துடுச்சு. வந்து மூக்குக்குள்ளார பூந்துடுச்சு. பூந்ததும் இல்லாமல் அது உள்ளே போய் அதனுடைய பார்ட்டை வந்து கொஞ்சம் கடிச்சிடுச்சு. வந்து கடித்த உடனே வந்து உடனே அந்த எருது வந்து தாங்க முடியாமல் அது வந்து ஓடிச்சு. வந்து அந்த இடத்துலேருந்து ஓடிச்சு. வந்து சரி அதுக்கப்புறமா வந்து இறங்கி வந்துடுச்சு அந்த எலி. வந்து தன்னை அந்த எலி வந்து பிடிக்கிறதுக்காக வந்து ரொம்ப தூரம் வந்து இந்த எருது வந்து ஓடி பிடிக்கிறதுக்காக வந்து ரொம்ப தூரம் ஓடிச்சு. வந்து எனக்கு வந்து இத்தினோண்டாக இருக்கேன், வந்து உன்னை வந்து பிடிக்காம விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப தூரம் ஓடி 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 ரொம்ப தூரம் போன உடனே வந்து அது வந்து என்னை மன்னிச்சிடு, தெரியாமல் வந்து நான் கடிச்சிட்டேன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சொல்லிச்சு. ஆனால் வந்து அது கேட்கவே இல்லை. வந்து எருது வந்து கேட்காம சரின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணிச்சு, இந்த எலியை துரத்திட்டே போகிறது. வந்து போன உடனே ஒரு பொந்து இருக்குது. வந்து செடி பொந்தில் போய் உள்ளே போயிடுறது. வந்து உள்ளே போயிடுறது வந்து எலி வந்து அதை வந்து தேடிட்டே வந்து அந்த எருது வந்து போய் இடிச்சுக்கிறது. வந்து எதில் வந்து செடியில் போய் இடிச்சுக்கிறது. எப்படியா இருந்தாலும் அந்த செடியை உடச்சிட்டு அதுக்குள்ளே இருக்கிற எலியை வந்து எடுத்து நான் வந்து நெசுக்க போகிறேன், என் கால் கடியில் போட்டு நெசுக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு கோபத்தோடு வந்து தன்னுடைய கோபத்தை வந்து காமிச்சிட்டு இருந்தது. வந்து ஆனால் வந்து ரொம்ப வேகமாக வந்து ஓடி 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 செடியை வந்து முட்டிக்குது. முட்டின்ட்டு ஃபுல்லாக ரத்த காயமாக இருக்குது. வந்து அப்பவும் சொல்லுது வந்து எலி வந்து என்னை மன்னிச்சிடு, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், உன்னை வந்து இனிமேல் வந்து உன் பக்கமே நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லுது. ஆனால் வந்து அது கேட்கவே இல்லை. வந்து கேட்காம அது வந்து போய் அந்த செடியை போய் இடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மூக்குலேருந்து நெத்தியிலலாம் வந்து காயமாகி தன்னுடைய அதுக்கப்புறமா வந்து அது என்ன பண்ணிச்சு, அந்த பொந்துலேருந்து அடுத்த இடத்த அந்த அடுத்த கீழேருந்து போய் ஓடி போய் அந்த எலி வந்து ஓடியே போயிடுச்சு. வந்து தன்னுடைய உயிரை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக அது ஓடியே போயிடுச்சு. வந்து இது என்ன பண்ணிச்சு, வந்து இந்த எருது வந்து அந்த செடியில் முட்டி மோதிக்கிட்டு வந்து ரத்தம் காயத்தோடு அது வந்து இன்னும் செய்கிறது இல்லாமல் அந்த செடியும் விழமாட்டின்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமாச்சு. வந்து ஸோ இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது, வந்து அன்னசரியாக நம்ம வந்து கோவப்படணும் அவசியமே கிடையாது. வந்து ஸோ இதனால் வந்து நமக்கு தான் வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்றது வந்து இந்த கதை மூலமாக சொல்ல வராங்க. தேங்க்யூ வெரி மச்.